ஹலோ கைஸ், நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஈவில் வித்தின் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஈவில் வித்தின் 2 டவுன்லோட் பண்ணியிருக்கேன். இந்த கேம்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் இதெல்லாம் டவுன்லோட் பண்ண முடியுது. நிறைய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ்லேயே கொடுக்குறாங்க, அதனால் நீங்கள் முடிஞ்சதுன்னா ப்ளே ஸ்டேஷன் ப்ளஸ்ஸு ரீசார்ஜ் பண்ணிக்கிங்க, அதுலேயே உங்களுக்கு நிறைய கேம் கொடுக்குறாங்க. ஈவிலத்தின் 2ல பார்த்தீங்கன்னா லெஸ்லி வந்து அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எஸ்கேப் ஆனால் முடியும் போது, கேம் முடியும் போது. அதுக்கப்புறம் ரூவிக்கு வந்து இறந்துட்டானா என்னன்னு சரியாக தெரியல. ஆனால் ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த பிரெயின் வந்து ஏதோ வலிச்சிட்டு இருக்கிற மாதிரியும் ஃபீல் ஆகுது. அதுலேருந்து இந்த கேம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க கேம்குள்ளே போகலாம். டைப் ஏ பின்னு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த டைப் ஏ ஆப்ஷன் தான் வந்து நம்ம ஈவில் வித்தின் 1ல இந்த ஆப்ஷன் வச்சு தான் விளாண்டுருந்தோம். டைப் பி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிலது மட்டும்தான் மாறுது. இருந்தாலும் நம்ம டைப் ஏவை வச்சுப்போம், ஏன்னா ஈவில் வித்தின் 1 வந்து நம்ம இந்த ஆப்ஷனில் தான் விளாண்டோம், அதனால் நம்ம டைப் ஏவை செலக்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் வந்து ஈவில் வித் 1ல வந்து 100க்கு கொடுத்துருந்தாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா 30 கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம ஒரு 18 வச்சுக்கலாம். ஓகே, அப்டேட் 4K எனேபிள் ஆகிருக்கு. ஃப்ரேம் ரேட் லாக். ஓகே, 4K விளாண்டிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும்னு சொல்லி 4K அவைலபிளாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் பர்சன் மோட். ஃபர்ஸ்ட் பர்சன் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்க, கேமை ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவில் வித்தின் 1 வந்து எனக்கு ரொம்ப கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது விளையாடும் போது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஈவில் வித்தின் 2 வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எனிமியை எய்ம் பண்ணுவாங்க. ஓகே, அதை நம்ம எனேபிள் பண்ணிடலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ப்ளே பண்ணுறதுக்கு.
வீடு. சாப்டர் 1 இன்டு த ஃபிலிம். ஹீரோவா? ஆமாங்க, என்னங்க இது? ஹீரோ ஹேண்ட்ஸமாக இருக்கான், முடியலாம் வெட்டிட்டார் போல. சூப்பராக இருக்கு பிளே பண்ணுறதுக்கு. ஆனால் லில்லியா யார் அது? என்னது உடஞ்சு விழுவுது, பாதை எங்க இருக்கு தெரியலையே. மாடியில் இருக்காங்க போல. ஹீரோட பொண்ணு போலங்க, டேட் ஹெல்ப் கூப்பிடுறாங்க. பொண்ணு பேரு லில்லி. என்ன எல்லா இடமும் எரியுது, எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. ஓ ரோச் ஆர்த்ரி. என்னாச்சு? ஐயோ செம கொடூரமா இருக்கு ஸ்டார்டிங்க. பொண்ணு உண்மையிலே இறந்துருச்சோ? எங்க பாருங்க இவங்க கிட்மேன். சந்திச்சு ரொம்ப நாள் ஆகுதுங்கிறாங்க. ஹீரோ இன்னும் அப்படியே தாங்க இருக்கான், ஆனா ஏன் குடிச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் நடந்து மறந்துருங்கிறாங்க. மோபியஸ் பத்தி சொல்லுங்கிறாங்க. மோபியஸ்னா யாரு? பொண்ணு இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றாங்க.
Ramirez. Dead. I read the police report. I was at her funeral. We can rewrite history if we want to. Staging a death is child's play. Why would I come out of the shadows just to find her? Lily is alive. She's with us. But she's in danger. We need you to help save her. உன் பொண்ணு ஆபத்தில் இருக்கா, அவளை காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. உன் பொண்ணை என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்க. மயக்க மருந்து கொடுத்து எங்கேயோ அழைச்சிட்டு போயிட்டாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு நினைக்கிறேன். நம்ம மூவ் பண்ணி பார்க்க முடியுது. அந்த மெஷின் எப்படி இருக்கு பாருங்க. இப்ப ஒன்னுக்கும் இதுக்கும் கிராபிக்ஸ் வேற லெவல்ல சேஞ்ச் ஆயிருக்கு. செம சூப்பரா இருக்கு. நிறைய இன்னும் யாருங்க இதோட மேனேஜரா? லில்லியை வச்சும் டெஸ்ட் பண்ணியிருக்காருங்க குழந்தைய வச்சு. இந்த பொண்ணை வச்சே டெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. லில்லிய வந்து அந்த மெஷின் மூலமா அந்த அந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்காங்க. இந்த பிரெயின் டெஸ்ட் பண்ணி ஏதோ அனுப்பியிருக்காங்க போல. அவள்கிட்டருந்து எங்களை சிக்னலே வரலன்னு சொல்லி நீ தான் காப்பாற்றணும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஹீரோ போய் அந்த மெஷினில் உட்காரணும்னு நினைக்கிறேன். இப்போ பொண்ணுக்காக அவர் போய் தான் ஆகணும். பொண்ணுக்காக போறாருங்க, பொண்ணை காப்பாத்துறத. ஏற்கனவே நிறைய பேர் டெஸ்ட் பண்ணி அந்த இடத்துக்கு அனுப்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என் டீம் மெம்பர் யாரையாவது பார்த்தாலும் கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க சொல்றாங்க. நீ இல்லையே கண்டுபிடிச்சதும் நாங்கள் ஒரு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு தெரில. எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க.
ஏதோ சொல்கிறாங்க. அந்த ஹீரோயினும் வந்து இவனுக்கு பயந்து இந்த மேனேஜருக்கு பயந்து தான் ஏதோ செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அங்கே இருந்தாலும் இருப்பேங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பி கேர்ஃபுல் இன் தட் த பெஸ்ட். இங்கேருந்து அப்படியே வேற உலகத்துக்கு போற மாதிரி இதாவது அவதார் படம் மாதிரி சூப்பரா பண்ணிருக்கானுங்க. இவில் வித்தின் ஒன்னுக்கும் டூக்கும் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. டைட்டில் போடுறானுங்க சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ பார்க்க அப்படியே அந்த ஈவில் வித்தின் ஒன் கேமில் வர்ற மாதிரியாக இருக்காரு. ஆனால் ரெண்டுத்துக்கும் அனிமேஷன் வேறு லெவலில் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரியலாக இருக்குது. அப்படியே ஈவில் வித்தின் ஒன் பார்த்தீங்கன்னா, ஈவில் வித்தின் டூ டைட்டில் போடுறாங்க. ஈவில் வித்தின் ஒன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக டார்க்காகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஈவில் வித்தின் டூவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கலர்ஸாகவும் இருக்குது. இல்லை மாறுமா என்னன்னு தெரில. லைட் எப்படி எரியக்கிறது, அப்புறம் இருட்டா இருக்கு, இதுல எப்படி போறது? ஓ, இந்த வீடு தெரியுது, இதை நோக்கி போகணும்னு நினைக்கிறேன். ஷெல்டர் பிரசன்டா ரன் பண்ணுறாரு. என்னோட ஃபுல் மறுபடியும் இருட்டாயிட்டு. ஒரே இருட்டாக இருக்கு, இல்லை எங்கே போகிறது? வெளிச்சம் தெரியுது. என்னடா இது, அடிக்கடி மறந்துடுது. விஎஃப்எக்ஸ் கோய் சூப்பரா இருக்கு. ஓ, இதில் நம்ம இப்படி விளையாட வேண்டியதாக இருக்குது. ஹீரோ தெரிய மாட்டாரோ? There are photos of a bunch of these agents. Your lost team.
ஏற்கனவே இவங்களாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. என்ன பா, ஓ சாப்டர் 1 கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க, சாப்டர் 2 ஸ்டார்ட் ஆகுது.